வேற லெவல்ல இருக்கும். ஆடிக்கு ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓ என்ன ஆஃபர்? கட்டி சாரி 4 சாரி 1000 ரூபாய், பூனம் சாரி 3 சாரி 1000 ரூபாய், ஆர்ட் சில்க் சாரி 2 சாரி 1000 ரூபாய். இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. ஓ ஆமா, ஏறி வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். தமிழில் தான் ஏற்கன 4 படங்களுமே பிளாக் பஸ்டர் கொடுத்த இயக்குனர் தான் இயக்குனர் அட்லி அவர்கள். இப்போது ஹிந்தியில் ஷாருக் கான் அவர்களை வச்சு ஜவான் படம் எடுத்துட்ருக்காரு. இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் யோகி பாபு மற்றும் பலர் நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமியோ ரோலில் விஜய் அவர்களும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஜவான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பேனண்டின் படமாக ரிலீஸ் ஆக போகுது. படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, சமீபத்தில் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் அவர்களோட கெரியரில் லாஸ்ட் 4 வருஷமாக எந்த படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இயக்குனர் அட்லி அவர்களை பற்றி அனுராக் கஷிப் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனுராக் கஷிப் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ இருக்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற சவுத் இந்தியன் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் இந்தி படங்கள் பெருசாக இந்த வருஷம் எதுவுமே போகலை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுராக் கஷிப் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சவுத் இந்தியன் படங்களை எடுக்கிற டைரக்டர்ஸ் அந்த மொழி அந்த கலாச்சாரம் நல்லா தெரிஞ்சு எடுத்துட்ருக்காங்க. பட் இப்போது ஹிந்தியில் படம் டைரக்ட் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கு தமிழும் தெரியாது, அந்த கலாச்சாரமும் தெரியாமல் அந்த படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பார்த்து அட்லியோட ரசிகர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அனுராக் கஷிப் அவர்கள் மட்டும் சுப்பிரமணியபுரம் படத்தை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இயக்குனர் அட்லி அவர்களால் ஹிந்திலையும் ஹிட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த சினி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னண்ட் அவுட் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.